எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லெஜண்ட் சிவகுமார் சாரை பற்றி தான். சூலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 7 கிலோமீட்டர் சூலூர் டிஃபென்ஸ் ஏர்போர்ட் காம்பவுண்ட் முடிகிற இடத்துல அந்த ஊர் இருக்குது, காசி கவுண்டன் புது. நாலு கிலோமீட்டரில் எப்போவுமே சிறுசுன்னு காது வீசிகிட்டு இருக்கிற போட் ஹவுஸ் இருக்குது. நம்ம கோபிச்செட்டி பாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. எப்போவுமே ஸ்பீடு 40-50 தான். நேற்று நைட்டு தான் கால் பண்ணாங்க, 8:30 நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. சென்னையில் மாண்டாஸ் புயல், ஸோ நைட்டெல்லாம் மழை, ஸோ பனி பொழிவு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, மறுபடியும் மழை தூரிகிட்டே தான் இருக்குது லைட்டாக. ஸோ ஸ்பீடு வந்து 40 தான். ரூட் பார்த்திங்கன்னா கருமத்தம்பட்டி கலங்கல் ரோட்டில் காசு கவுண்டன் புதூர், அதே மாதிரி அப்படி சூலூர் வழியாக வந்தாலும் காசு கவுண்டன் புதூர் கோயம்புத்தூர்லேருந்து. ஊர் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப கல்ச்சுரலான இடமா இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் காற்று வீசிகிட்டே தான் இருக்குது. அவர் வீடும் மக்களோட கருத்தும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வணக்கம் ஐயா. நாட்டுக்கு நல்ல செய்கிறார் தாத்தா. உங்களுக்கு சூர்யா பிடிக்குமா கார்த்தி பிடிக்குமா? கார்த்தி தான் பிடிக்கும். பிடிக்குமா கார்த்தி? பிடிக்குமா கார்த்தி? ஏன் பிடிக்கும் கார்த்தி? ஃபைட் பிடிக்கும் சார். உங்களுக்கு சிங்கம் பிடிக்குமா சிறுத்தை பிடிக்குமா? சிறுத்தை. கார்த்தி சார் பிடிக்குமா சூர்யா சார் பிடிக்குமா? கார்த்தி பிடிக்கல. அப்படியே பிடிச்சிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறது கார்த்தி சார் தான், ஏன்னா கார்த்தி சார் டக்குன்னு மிங்கில் ஆகி எல்லாத்தோடய பழக ஆரம்பிச்சிருவார். ஆனால் சூர்யா சார் பழகறதுக்கு டைம் எடுத்துக்குவாருன்னு சொன்னாங்க. சிவகுமார் சார் கோயில் கட்டி கொடுத்தாருன்னு அந்த தாத்தா சொல்லும்போது கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. கோயில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த பள்ளிக்கூடங்களுக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது கேட்கவே ஒரு பெருமையாக இருந்தது. முதல் வந்து சிவகுமார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் ஒரு சிறந்த ஓவியர்னும் அவரோட இயற்பெயர் பழனிசாமி அப்படின்னு அந்த தாத்தா நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டார். அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவிலைங்க கிருஷ்ணன் பஞ்சு மூலியமாக உள்ளே போனாருங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சரி சார். அப்போ பேர் மாற்றினது பழனிசாமி பேர். சரி, உங்களுக்கு இப்போ சூர்யா பிடிக்குமா கார்த்தி பிடிக்குமா? சரி, இது கார்த்தி தான் நல்லா பிடிக்குங்க. கார்த்தி தான் பிடிக்கும். அவர் வரது முடிஞ்சு சூர்யாவோட முடிஞ்சு ஜெய்பீம் ஜெய்பீம் பிடிச்சதா உங்களுக்கு? நீங்க பாக்குறது தான் சிவகுமார் சார் கட்டின சிவன் கோயில். இறை வழிபாட்டுக்கு தேவையான அமைதி, சுத்தம், பாதுகாப்பு எல்லாமே இருந்துச்சு. கோயில் நல்லா பூசி வச்சிருந்தாங்க, உள்ளவே ஒரு மரமும் இருந்தது. வாங்க உள்ள போலாம். சிவகுமார் சார் குடும்பம்னாவே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்க்குற இந்த பள்ளிக்கூடத்துக்கு சிவகுமார் சார் நிறையா உதவிகளும் பண்ணியிருக்காரு. எஸ், நம்ம சிவகுமார் சார் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு நீட்னஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வீடு பூசி இருக்குது, இன்னும் பெயிண்டிங்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் பழமை மறவாத மனிதராக தான் இன்னும் இருக்கார். இந்த காலத்தில் இப்படி ஃபோட்டோஸ்லாம் வச்ச சீனை பார்க்கவே முடியாது. எல்லா ஃபோட்டோஸும் இங்கே வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்காரு. இதில் ராஜீவ்காந்தி ஐயா ஃபோட்டோவும் இருக்குது. நான் மௌனம் பேசியதே படத்துலேருந்து சூர்யா சாரோட ஃபேனு. ஆனால் இன்றைக்கி அவர் வீட்டுக்கு வருவோம்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கார்த்தி சார். முருகா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. எவரே வரைஞ்சதுங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது வந்து நம்ம சிவகுமார் சாரு தத்ரூபமா வரைஞ்சது. அவர் வயசுல சின்ன வயசுல இருக்கும் வரைஞ்ச படம், சிறந்த ஓவியர் கூட. இதை பார்க்கும்போது நிஜமாலுமே ஏதோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். பாருங்க, நீங்களே பாருங்க, அந்த நுணுக்கம் பாருங்க, அந்த நுணுக்கம் காமிக்கிற பாருங்க. சரி, புரிஞ்சு. தன் மனசில் இருக்குது அப்படியே கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்காரு. நல்ல வரைச்சு. இந்த கால் விரல்கள் கூட அது ஒரிஜினலாகவே அது விரல்களாகவே இருக்கு பாருங்க. எவ்வளவு சத்தமாக ஊருக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. என்ன செய்வார் எதிர்பார்க்குறோம் ஊர் மக்கள். அவர் நல்லா இருக்கணும், அவருடைய ஃபேமிலி குடும்பத்தார் நல்லா இருக்கணும். சினிமாவில் முருக வேஷம் வந்து
அவரை தவிர்த்து வேற யாராச்சும் போட்டால் எடுபடாது. முருகப்பா வேடம் அவருக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது. நல்லா செய்யணும், சரி நல்ல மனுஷன் 100 வருஷம் வாழணும், அது எங்களுடைய ஆசை. தட்ஸ் ஆல். ஒரு மனுஷன் தான் வாழ்நாளில் பணம் சம்பாதிச்சா ஹோட்டல் கட்டுவாங்க, ஊர் சுற்றுவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, ஒரு கார் வாங்கி பந்தாவை யாரெல்லாம் நம்மளை இது பண்ணாங்களோ அவங்க மாதிரி சீன் போடுவாங்க, வேற என்னென்னமோ பண்ணுவாங்க. கோயில் கட்டுறதுன்னு யோசிச்சிருப்பாங்களா? இல்லை அந்த காசு இருக்கும்போது பிஸி டைமில் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது தோணியிருக்கும். அதை வந்து மக்களுக்கு சந்தோஷமாக நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கணும்னு சொல்லி எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் அந்த சிவகுமார் சார்.